ஹலோ எவ்ரிவான் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரவுண்டிங் ஆஃப் ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிற கொஷின் நம்ம நிறையா பேருக்கு வரும் இப்போ நம்ம ப்ரெசன்ட் டேஸில் கால்குலேட்டர் தான் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் கால்குலேட்டரில் வர ரிசல்ட் எல்லாமே நிறையா டெசிமலில் வருது எல்லா டெசிம்மலையுமே நம்ம அவுட்புட்டில் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் இன்னொரு எல்லா டெசிமலையுமே நம்ம அவுட்புட்டில் எழுத தேவையில்லை இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்துக்கலாம் ஒன்று இந்த எக்ஸாம்பிளில் நான் த்ரீ இன்டூ டூ காஸ் ஒன் எடுத்திருக்கேன் எனக்கு அவுட்புட்டில் நிறையா டெசிமல்ஸ் வந்திருக்கு நான் இன்புட்டில் கொடுத்த சிக்னிஃபிகெண்ட் ஃபிகரை விடவே அவுட்புட்டில் எனக்கு ஜாஸ்தி சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்திருக்கு ஸோ இது மாதிரி கேஸில் தான் நம்ம ரவுண்டிங் ஆஃப் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் நம்ம ரவுண்டிங் ஆஃபோட ரூல்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரூல் வந்துட்டு இஃப் தி டிஜிட் டு பி ட்ராப்ட் இஸ் ஸ்மாலர் தேன் ஃபைவ் தென் தி ப்ரிசீடிங் டிஜிட் ஷுட் பி லெஃப்ட் அண்ட் சேஞ்ச் டிஜிட் டு பி ட்ராப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் டூ எடுத்துக்கலாம் இப்போ டூ தான் டிஜிட் டு பி ட்ராப்னு எழுதி எடுத்துக்கலாம் டூக்கு முன்னாடி இருக்க டிஜிட் தான் ப்ரிசீடிங் டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ டிஜிட் டு பி ட்ராப்டு வந்து இந்த கடைசியில் இருக்க நம்ம இது தான் ட்ராப் பண்ண போகிறோம் அதாவது ரிமூவ் பண்ண போகிறோம் டிஜிட் டு பி ட்ராப்டு வந்து லெஸ் தேன் ஃபையாக இருந்துச்சுன்னா இப்போ டூ லெஸ் தேன் ஃபையா ஸோ எஸ் டூ லெஸ் தேன் ஃபை தென் தி ப்ரிசீடிங் டிஜிட் ஷு பி லெஃப்ட் அண்ட் சேஞ்ச் அப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணையில் எப்படி எழுதணும்னா எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு எழுதணும் இந்த டூவர் ரிமூவ் பண்ணாலும் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு எழுதணும் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணுற நம்பர் வந்துட்டு எக்ஸாம்பிளாக கிரேட்டர் தேன் ஃபைவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடி இதில் என்ன பார்த்தோன்னா நம்ம ட்ராப் பண்ணுற டிஜிட் வந்து லெஸ் தேன் ஃபைவ் இந்த கேஸில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ட்ராப் பண்ணுற டிஜிட் வந்து கிரேட்டர் தேன் ஃபைவ் எக்ஸாம்பிளாக ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் எடுத்துக்கலாம் போன கேஸில் சிக்ஸ் டூ எடுத்தோம் இந்த கேஸில் சிக்ஸ் சிக்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ டிஜிட் டு பி ட்ராப்டு வந்து சிக்ஸு சிக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஃபைவ் ஸோ சிக்ஸ் கிரேட்டர் தேன் ஃபை ட்ராப்டு டிஜிட் வந்து கிரேட்டர் தேன் ஃபைவாக இருந்துச்சுன்னா தென் தி ப்ரிசீடிங் டிஜிட் ஷுட் பி இன்க்ரீஸ்ட் பை ஒன் அதாவது நம்ம ப்ரிசீடிங் டிஜிட் வந்துட்டு ட்ராப்டு டிஜிட்ட்க்கு முன்னாடி இருக்கிறது ஸோ சிக்ஸ் வந்து இன்க்ரீஸ்ட் பை ஒன் ஸோ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணையில் எப்படி வரும்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா இப்போ கிரேட்டர் தென் ஃபைவ்யாக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் பை ஒன் பண்ணுறோம் லெஸ் தென் ஃபைவ்யா இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கிறோம் அப்போ ஈக்குவல் டு ஃபைவாக இருந்தால் என்ன பண்ணுவோம் இப்போ நம்மளுக்கு வர டிஜிட் டு டுபீட் ராபிடு வந்து ஃபைவ் ஃபாலோட் பை டிஜிட் அதர் தேன் ஜீரோ இப்போ எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இப்போ ஃபை தான் நம்ம வச்சுக்கணும் இதுதான் டிஜிட் டு பீட் ராப்பிடு வந்து ஃபாலோட் பை டிஜிட் அதர் தேன் ஜீரோ இ அப்புறம் ஸீரோ தவிர என்ன டிஜிட் இருந்தாலுமே அது வந்து ரைஸ்டு பை ஒன் இப்போ ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் இருந்தாலும் it will be raised by 1 5.7 பாயிண்ட் செவன் இப்போ ஃபைவ் இருந்தாலும் the digit வந்துட்டு raised by 1 ஸோ இங்கே வந்து 0 தவிர என்ன டிஜிட் இருந்தாலுமே நம்ம அதை வந்து raised by 1 பண்ணலாம் ஸோ next ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜி ஃபை வந்துட்டு ஜீரோ தவிர என்னவா இருந்தாலும் ரேஸ்ட் பை ஒன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஃபைவ் வந்துட்டு ஃபாலோட் பை ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கொஷின் எல்லாருக்கும் வரும் அப்போ இது ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதாவது எக்ஸாம்பிளாக ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோவாக தான் வருது மற்ற டிஜிட் வரல அப்புறம் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா ஃபைவ்க்கு முன்னாடி இருக்க டிஜிட் அதாவது ஃபைவ் தான் டிஜிட் பி ட்ராப்டு ஃபைவ்க்கு முன்னாடி இருக்க டிஜிட் அதாவது ப்ரிசீடிங் டிஜிட் வந்துட்டு ஈவனாக இருந்துச்சுன்னா அதாவது ஈவன் ஈவன்னாக தெரியல டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஈவனாக இருந்துச்சுன்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கணும் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அதுவே ப்ரிசீடிங் டிஜிட் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு இருக்குன்னா இப்போ ஃபைக்கு முன்னாடி அதாவது 5 தான் நம்ம ட்ராப் பண்ண போகிறோம் ஃபைக்கு ப்ரொசீடிங் டிஜிட் வந்துட்டு ஆட் ஆகிருந்துச்சுன்னா இது வந்துட்டு ஈக்குவல் டு 5.8 இது வந்து இன்க்ரீஸ்டு பை 1 ஸோ நம்ம இந்த வீடியோவில் 5 ரூல்ஸ் தான் பார்த்தோம் ஸோ you இஃப் யூ லைக் த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் to மை சேனல் பேஸ் நாலேஜ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் லீவ் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ